அபிமானிகள், ஆதரவாளர்கள், நண்பர்கள், அபிமானிகள் உட்பட இருக்கின்ற பரந்துபட்ட தமிழ் கூறும் நல்லுலகின் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆயுபோவான் என்று சொல்லிக் கொண்டவனாக இந்த திரையின் பின்னாலேயே தெரிகின்ற எங்களுடைய ஆர்வில் தலைவரின் இந்த வசீகர வதனம் இன்றுமே எங்களை விட்டு மறைந்து விடாமல் இன்றும் நிலையாக நிற்பதற்கு அவருடைய அரசியல், அவருடைய அரசியல் ஆளுமையின் பல்பரிமாண செயல்பாடுகள் காரணமாக இருந்தாலும், அவருடைய மனித நேயம் என்பது யாருமே மறுதளிக்க முடியாத ஒரு விஷயம் என்பதை பலரும் இங்கு பலவாறு எங்களுக்கு பேசி சென்றார்கள். முதலிலே நான் என்னுடைய உரையை ரெண்டு பாகங்களாக செய்யலாம் என்று நினைக்கிறேன். என்றால் நண்பர் ஃபௌசர், அதே போல சகோதரர் ஜெயபாலன், அதற்கப்பால் இன்று காலை ஒரு தன்னார்வ செயற்பாடாக எங்களுடைய கட்சியின் தற்போதைய தவிசாளர் ஏ எல் அப்துல் மஜீத் அவர்கள் தங்களுடைய முகநூலில் தலைவர் நினைவாக சமகால அரசியல் சம்பந்தமான சில விமர்சனங்களை செய்த பின்னணியில், அந்த விமர்சனங்களின் பின்னால் உள்ள யதார்த்தத்தை, உண்மை நிலையை புரிந்து கொண்டவனாக சில கருத்துக்களை நான் தற்போதைய கட்சி அபிமானிகள் ஆதரவாளர்கள் மாத்திரமல்ல பொதுவான முஸ்லிம் சமூகத்திடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கின்ற காரணத்தினால் இரண்டாவது பாகத்திலே, முதற் பாகத்தில் இந்த கவிதை நூலில் தலைவருடைய ஒரு சிவில் சமூக செயல்பாட்டாளராக இருந்து அவர் படிப்படியாக ஒரு அரசியல்வாதியாக பரிணமித்து வருகின்ற அந்த செயல்பாட்டை பல காலகட்டங்களிலே எவ்வாறு இந்த நூல்களிலே, இந்த நூலிலே அவருடைய ஆன்மீகம் பரிணமிக்கிறது என்ற விஷயம் சம்பந்தமாக, என்றால் தலைவருடைய சொல்லாண்மை எவ்வளவு வளமானதோ வசீகரமானதோ, அதே போல அவருடைய ஆன்மீகமும் அலாதியானது, பிரத்யேகமானது என்று நம்புகிறவன் நான். அதை இந்த நூலை வாசிக்கின்ற போது, இந்த கவிதைகளை மீள்வாசிப்பு செய்கின்ற போது இன்னும் வியப்படைகின்ற அளவிற்கு அதனுடைய சில அம்சங்கள் இருக்கின்றன. முதலிலே நான் அவரே சொல்லுகின்ற ஒரு மனிதனின் வாக்கு மூலம் என்ற அவருடைய முன்னுரையிலே சில பகுதிகளை கட்டாயம் வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், இது ஒரு வெறும் கவிதை தொகுப்பாக மாத்திரம் அமைந்துவிடக்கூடாது. 1961 1999 இடைப்பட்ட ஒரு மனிதனின் வாழ்வு பாதையில் இருந்த ஒவ்வொரு வளைவையும் சுழிவையும் சந்தியையும் இது படம் பிடித்து காட்டுகிறது. பல தடவைகள் திசை மாறிய ஒருவனின் எழுத்துக்கள் இவை. திசைகள் மாறிய போதும் வைத்த குறி மாறாத வாழ்வு பாதையில் சில தடயங்கள் இவை என்று தலைவர் சொல்லுகிறார். எனது பிறப்பால் பலர் மகிழ்ந்திருப்பார்கள், எனது வாழ்வும் பலருக்கு மகிழ்ச்சியூட்டும், சிலருக்கு எரிச்சலாகவும் இருக்கலாம். எனினும் கூட எனது மரணத்தில் மானிடம் கண் கலங்குமாக இருந்தால் அது எனக்கு கிடைக்கும் பேரதிர்ஷ்டமாகும் என்று தலைவர் சொல்லுகிறார். அந்த அதிர்ஷ்டத்தை பணமோ பதவியோ பட்டங்களோ தர முடியாது. எழுத்துக்கள் மாத்திரமே என்னை என் மரணம் வரையில் மட்டுமன்றி அதன் பின்னரும் வாழ்விக்கும். ஆகவே மரணிக்கும் வரை எழுத வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இறைவன் எனக்கு அளித்த எழுத்து வரத்தை கொண்டு எழுதத் தொடங்கிய கணத்தில் இருந்து இன்று வரை மனிதனை சுற்றி கட்டி போடப்பட்டிருக்கும் அடிமை தடைகளை அறுத்துவிட துடிக்கிறேன். அடிமை விலங்குகள் அறுக்கப்பட்டவனாக அவன் வீறு கொண்டு எழுந்து
சுதந்திர காற்று மண்டபத்தில் பறப்பதை காண்பதற்காக என்னை எப்போதும் கூர்மையாய் படித்துக் கொண்டும் இருக்கிறேன். மனிதன் வீழ்ந்து கிடக்கும் சேற்றுக் குழியிலிருந்தும் மனிதனை வெளியே எடுப்பதற்கான ஒரு ஆயுதமாகவே எனது பேனா எப்போதும் பயன்பட வேண்டும் என்பதுவே என் ஆசை. மனிதனை மனிதத்துவம் உடையவனாக மாற்றுவதற்கான உன்னத ஒளியாகவே எனது எழுத்தை பார்க்கிறேன். எழுத்து என்ற பேரியக்கம் மனிதனை மனிதத்துவம் உடையவனாக மாற்றும் மிக பெரும் சாதனம் என்ற என் நம்பிக்கை என் தொடர்பாகவும் என் எழுத்துக்கள் தொடர்பாகவும் என் முன்னே அழியாத சாட்சியாய் எழுந்து நிற்கின்றன. என் நம்பிக்கை பொய்த்து போகவில்லை எனும் போது மனமகிழ்ச்சி அடைகிறேன் என்று தலைவர் சொல்கிறார். இன்னும் ஒரு சில விஷயங்களையும் சுட்டிக்காட்ட வேண்டும் நினைக்கிறேன். அந்த முன்னுரையிலே மிக முக்கியமான விஷயம் என்ன, அந்த இந்த நூலின் உள்ளடக்கத்தை பற்றி அவர் சொல்லுகின்ற விஷயமும் அவருடைய இந்த பரிமாண மாற்றத்தின் பல கோணங்களையும் மிக ஒழுங்காக சித்தரித்து காட்டுகின்ற வசனங்களிலே இந்நூலாசிரியன் வெறுமனே கற்பனை உலகில் சஞ்சரிக்கும் ஒரு கவிஞனாகவும் யதார்த்தங்கள் உணர்வுகளோடு மோதிய போது அந்த உணர்வுகளின் வெளிப்பாடுகளை பதிந்த கவிஞனாகவும் யதார்த்தங்கள் ஏற்படுத்திய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்ல முயன்ற ஒரு கவிஞனாகவும் சொன்ன அத்தீர்வுகளை செயல்படுத்திய ஒரு கவிஞனாகவும் இறுதியில் அவனது தத்துவங்களின்படி எதுவுமே நடப்பதில்லை, எல்லாமே எங்கேயோ ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டன என்ற முடிவுக்கு வந்த ஒரு கவிஞனாகவும் இருந்ததனாலும் இருப்பதனாலும் சிலருக்கு முரண்பாடுகள் நிறைய தென்படலாம் என்கிறார். இங்கேதான் தலைவருடைய ஆன்மீகம் இந்த தொகுதியிலே வருகின்ற சில விஷயங்களை நான் தொட்டு பேசலாம் என்று நினைக்கிறேன். நண்பர் ஜெயபாலன் பேசுகின்ற போது மிகச் சரியாக ஒரு விஷயத்தை சொன்னார். அது தலைவரோடு நெருங்கி பழகிய பலரும் அவருடைய அந்திம காலத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தினால் உந்தப்பட்டு அவருடைய ஆன்மீக பரப்பை புரிந்து கொண்டவர்கள் தெரிந்த விஷயம்தான் அவருக்கும் சூஃபித்துவத்துக்கும் ஏற்பட்டிருந்த தொடர்பாடுகள். ஆரம்பத்திலே அவருடைய இந்த புத்தகத்தின் இறுதியிலே ஒரு விஷயத்தை சொல்கிறார், அதை நான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். ஏனென்றால் தலைவரை மீள்வாசிப்பு செய்கின்ற போது அவருடைய ஆன்மீகத்தை மீள்வாசிப்பு செய்வதும் ஒரு பிழையான விஷயமாக யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். 1983 இந்த கவிதை தொகுதியை முதலிலே வெளியிட வேண்டும் என்று நினைத்த போது எழுதிய முன்னுரையை இறுதியிலே அவர் சேர்த்திருக்கிறார். அதில் சொல்கிறார், பள்ளி வாசலினால் கவரப்பட்ட ஒருவன், இதனால் தப்லீக் இயக்கத்தில் ஆரம்பித்து இஸ்லாமிய பயிற்சி மன்றத்தில் இந்த தத்துவங்களை நெறிப்படுத்தி இலங்கை ஜமாத்தே இஸ்லாம் என்னும் இயக்கத்தில் சேர்ந்து பின்னர் எனது சொந்த சிந்தனைகளின் அடிப்படைகளில் தெளிவுகளை கண்டு இறுதியாக முஸ்லிம் ஐக்கிய முன்னணி என்ற ஒரு அரசியல் ஸ்தாபனத்தின் உருவாக்கத்துக்கு பங்காளியாகி பின் அதன் செயற்பாட்டினால் விரக்தி அடைந்து இறுதியாக எனக்கென நான் விரும்பியவாறு இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் என்ற அரசியல் ஸ்தாபனத்தை உருவாக்கியவன் என்று சொல்கிறார். இதை சொல்கின்ற போது அவர் ஏகத்துவ தௌஹீத் இயக்கத்திலே ஆழ வேரூன்றி தன்னுடைய ஆன்மீகத்தை தொடங்கி காலப்போக்கில் அவருடைய ஆன்மீக பரிமாணம் எவ்வாறு ஆன்மா ஆண்டவனை அண்மிக்க நாடுகிற ஒரு சூஃபித்துவத்தின் பால் சென்றது என்பதை அவரை அருகிலே இருந்து பார்த்தவர்கள் நாங்கள் பலரும் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறோம். தெரிந்த உலமாக்களும் அவரிடத்தில் இருந்த அந்த தெளிவான சூஃபித்துவ கோட்பாடுகளை உணர்ந்து வைத்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அதை சார்ந்து அவருடைய இந்த கவிதைகள், அவருடைய தலைப்பு கவிதையான நான் எனும் நீ, தானும் ஷைத்தானும் ஆண்டவனுக்கும் இடையிலே நடக்கின்ற ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடு என்பதை பற்றி அதை வாசித்தவர்கள் எல்லோருக்கும் மிகச் சரியாக புரியும் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி
1996 வார்த்தைகளால் மிக அழகான படிம செறிவோடும் நல்ல கவித்துவ வாண்மையோடும் அவர் வெளிக்கொணர்கிறார். அதிலே ஒரு முக்கியமான கவிதை தான் வெள்ளை கிழவன் என்கின்ற ஒரு கவிதை. இதில் ஒவ்வொரு வரியாக வாசிக்க போனால் மிகுந்த நேரம் எடுக்கும். அதே போல இன்னும் ஒரு கவிதை, உன்னை தேடி அழைகிறேன் என்கிற கவிதை, 1997 எழுதப்பட்ட கவிதை. இவற்றையெல்லாம் கட்சி தொண்டர்கள் தோழர்கள் கொஞ்சம் அவருடைய ஆன்மீகத்தை பற்றிய ஆய்வை செய்தவர்கள் மீண்டும் மீள வாசிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு கவிதை, விடியாத இரவு என்கிற கவிதை. அதே போல நான் இலா நீ என்கிற இன்னும் ஒரு கவிதை. இறுதியாக நான் எனும் நான் என்கின்ற கவிதை. இவை எல்லாம் ஒரு ஆன்மா ஆண்டவனை நாடுவதற்கு அங்கலாய்க்கின்ற அந்த அவஸ்தையை வெளிக்கொணர்கின்ற பாங்கிலே சூபித்துவ கொள்கையை அடியொட்டி வரையப்பட்ட கவிதைகள் என்பதிலே எனக்கு எந்த யாருக்கும் வாசிக்கின்ற யாருக்கும் எந்த சந்தேகமும் வர முடியாது. எனவே எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கான அந்த சரியான இடத்தை சரியான வாய்ப்பை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வழங்குவான் என்ற அந்த நம்பிக்கைகளோடு இந்த தலைவரின் பாசறையில் வளர்ந்த நாங்கள் இன்று எங்கு போய் கொண்டிருக்கிறோம் என்பது சம்பந்தமான விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் மீள பார்க்க வேண்டும். இதை பேசுவதற்கு முன்பா தலைவருடைய கவிதைகளில் தன்னுடைய மறைவை மரணத்தை எதிர்வு கூறுகின்ற விஷயத்தை அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்ற கவிதைகள் பல இருக்கின்றன. அவற்றில் குறிப்பாக எல்லோருக்கும் தெரிந்த போராளிகள் அனைவரும் வெகுவாக விரும்பி இன்றும் படிக்கின்ற அவருடைய குரலிலே ஒலிப்பதிவு செய்துவிட்டு எங்களுக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்ற போராளிகளே புறப்படுங்கள் என்ற கவிதை முக்கியமானது. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான கவிதை தான் அவருடைய இந்த தொகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற இன்னும் ஒரு கவிதை, பிரியாவிடை என்கிற கவிதை. அதை மட்டும் நான் வாசித்து விட்டு என்னுடைய இரண்டாம் பாகத்துக்கு போகலாம் என்று நிற்கிறேன். சமகால அரசியல் சம்பந்தமாக கதைப்பதற்கு, என்றாவது ஒரு நாள் எனக்கு நீ கண்ணே ஒரு பிரியாவிடை தர வேண்டும். அப்போதும் கண்கள் கலங்குதலும் ஆகாது. மரத்தை நீ பார்ப்பதில்லையா? ஒவ்வொரு நாளும் எத்தனை பிரியாவிட நிகழ்ச்சிகள் அங்கே நடைபெறுகின்றன என்பதை நீ அவதானித்தாயா? இடியும் மழையும் கூட அடிக்கடி ஓய்வு கொள்ளும், ஆனால் அந்த மரம் மட்டும் ஒரு அற்புத தொழிற்சாலையாய் இவ்வித ஓய்வுமின்றி இயங்கிக் கொண்டிருப்பதை அவதானித்தாயா? எத்தனை நீண்ட தவங்களின் பின்னே அத்தனை பூக்களையும் பிரசவித்து ஆறுதல் அடையும் அந்த மரங்கள் காலையில் பூத்த பூக்குழந்தைகள் மாலையில் மயங்கி மடிய துவங்குகையில் கண்ணீர் மல்காமல் கடமை செய்யும் அந்த அழகிய மரங்களை பார். ஒரே வீட்டில் ஒரே தினத்தில் மரணங்களுக்கு மத்தியிலும் மனங்கலங்காமல் பிறந்த நாள் விழாக்களையும் பிரியாவிடை நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டிருக்கும் அந்த மரங்களை நீ அடிக்கடி பார்க்க வேண்டும். நான் ஒரு நாள் உன்னை பிரிவதும் உண்மை, எனக்கு பிரியமான உன்னை கைவிடுவதும் உண்மை. எனினும் என் பிரியங்களின் பெண்ணே, நீ எனக்கு பிரியாவிடை சொல்லுகையில் உன் கண்கள் மாத்திரம் கலங்கிவிடக்கூடாது என்று சொல்லி இறுதியிலே முடிக்கின்ற போது, கணப்பொழுதில் மரணமுமே வந்து வெல்லும், அழாமல் எனக்கு நீ பிரியாவிடை சொல்லல் வேண்டும். அதற்காக சிரியாதே, உலகமுனை சிதைத்து போடும். பிரியாத விடையொன்றை நீ சொல்லல் வேண்டும். பிரியாமல் நாம் என்றும் இருப்பதற்கு புரியாத இடமிருந்து வந்தோம் நாங்கள், புரிவதற்கு முன்னேயே செல்லல் வேண்டும்.
தெரியாத ஒன்றினது தேர்வு ஒன்றில் அறியாத நாமம்மை அறிந்து கொண்டோம். இவருடைய சந்த செயல்பாடுகள், சந்தத்தை எப்படி தன்னுடைய கவிதைகளிலே கொண்டு வருகிறார் என்கிற அற்புதம் உண்மையிலே பிரமாதமானது. நாம் என்றும் நான் என்றும் நாங்கள் என்றும் நாள்தோறும் பிதற்றுகின்ற நாக்குகளை நறுக்கிவிட்டு பார்ப்போமாக. நானுமற்ற நாமமுமற்ற நாழிகையொன்று மலரும், அம்மாளிகைக்குள் நுழைந்து பார், மற்றவையெல்லாம் வரும் மாயை என்பது புரியும். அந்த ஒன்றிலிருந்து வந்தவர்கள் நாங்கள், அந்த ஒன்றை அடைவதும் நாங்களே. என் பிரியமுள்ளவளே, இரண்டு என்றால் தானே பிரிவதும் பிரியாமல் இருப்பதும், எல்லாம் ஒன்று என்ற பின்னே ஏனடினி எனக்காய் அழுதல் வேண்டும் என்று முடிக்கிறார். எனவே தலைவருடைய ஏனைய கவிதைகளையும் வாசித்தால் நான் இதற்கு பிற்பாடு இதில் இருக்கிற முக்கியமான கவிதைகளை ஒவ்வொன்றாக வாசித்து பதிவு செய்து என்னுடைய முகநூலிலே பதிவிடலாம் என்று நினைக்கிறேன். அதிலும் குறிப்பாக இன்னும் முக்கியமான ரெண்டு விஷயங்களை நான் பேச வேண்டும். ஒரு கவிதை என்று வருகின்றோம், அதன் மண் வாசனை அதை எப்படி அழகாக கொண்டு வருகிறார். தென்கிழக்கின் மண் வாசனையை கிராமத்து பாடுகளின் ஊடாக கொண்டு வருகின்ற அவருடைய லாவண்யம் என்பது மிகவும் மெச்சத்தக்கது. அதிலே ஒரு காக்கா வண்டி என்றொரு கவிதை, அதை நாங்கள் புதிய வெளிச்சங்கள் பாடலாக தலைவர் உடைய காலத்திலேயே அதை பாடலாக்கி கொண்டு வந்திருக்கிறோம். அது எல்லோருக்கும் தெரிந்த பாடல். அதே போல முக்கியமான ஒரு நாட்டுப்புற கவிதை தான் இந்த தொகுதியில் இருக்கின்ற வரம்பிலே வாப்பா மௌத்தானார் என்கிற கவிதை. அந்த கவிதை உண்மையிலேயே நாட்டுப்புற மனம் கமழுகின்ற அந்த தென்கிழக்கு கிராமத்து சொல்லாடலை அழகாக வர்ணிக்கின்ற மிக முக்கியமான கவிதை என்று நான் சொல்ல வேண்டும். இப்படி பல கவிதைகளை இங்கு நாங்கள் திருப்பி திருப்பி மீட்டு பார்க்கலாம். இந்த நிகழ்வின் மகுடம் இது என்பதனால் இந்த விஷயங்களை மேலோட்டமாக சொல்லி நிறைய நேரத்தை எடுத்துவிட்டேன். இருந்தாலும் தற்போதைய சமகால அரசியல் சம்பந்தமாக அஸ்ரவை மீள்வாசிப்பு செய்கிற போது இன்று பலருக்கும் நிறைய விசனம் விமர்சனங்கள் இருப்பதை நாங்கள் எல்லோரும் உள்வாங்கியே ஆக வேண்டும். தலைவருக்கு செய்கின்ற மிகப்பெரிய அஞ்சலியாக கட்சியுடைய தற்கால அரசியல் முழுமையாக பரிமாண மாற்றம் அடைய வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக தெளிவாக உள்வாங்க வேண்டும் என்று நான் பணிவாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றிருக்கின்ற சூழல், இன்று நாங்கள் எங்களை சூழ நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை பார்க்கிற போது தலைவர் என்கிற இந்த பேராத்மா எங்களிடத்தை விட்டு சென்றிருக்கிற ஆன்மாவில் ஏதாவது ஒரு சிறு பாகமாவது எங்களிலே எஞ்சியிருக்குமாக இருந்தால் இந்த கொடுங்கோல் ஆட்சியை நாங்கள் இனிமேலும் பார்த்து சகித்து கொண்டிருப்பது என்பது எந்த காரணம் கொண்டும் இந்த சமூகம் அங்கீகரிக்கின்ற விஷயமாக இல்லை என்பதை என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உளம் கொள்ள வேண்டும். சொல்லப்போனால் அடிக்கடி மனச்சாட்சி மனச்சாட்சி என்று கதைப்பவர்கள் தங்களுடைய பிரதேச பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுவிடுவதற்கு இருக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் இழந்து விடுவோம் அல்லது பலியை வந்து எங்களை வம்புக்குள்ளே மாட்டுகின்ற பலருக்கு இது வாய்ப்பாக போய்விடும் என்று வெறும் நொண்டிச்சாக்குகளை சொல்லிக்கொண்டு இந்த அபிவிருத்தி மாயையில் அள்ளுப்பட்டு போகிற ஒரு அரசியல் இந்த காலத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் என்பதை சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் உளங்கொள்ள வேண்டும். நண்பர் ஜெயபாலன் பேசுகின்ற போது தந்தை செல்வா எஸ்டிவி செல்வநாயகம் அவர்களையும் எங்களுடைய பெருந்தலைவர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் அவர்களையும் நினைவுறுத்தி பேசினார். இந்த ரெண்டு ஆளுமைகளும் எவ்வாறு ஆரம்பத்தில் தந்தை செல்வாவுடைய காலத்திலே வன்முறை அரசியல் என்று
இல்லாமல் இருந்த அகிம்சை அரசியலை அடியொட்டி செய்து வந்த அரசியல் ஈற்றிலே வன்முறையின்பால் சென்ற போது அதுக்கு பிற்பாடு சகோதர தமிழ் பேசும் சமூகங்கள் ரெண்டும் அர்த்தமற்று அதற்குள் அள்ளுப்பட்டு போன போது நடந்த அவலங்களை நாங்கள் எல்லோரும் கண்டிருக்கிறோம். மீண்டும் ஒருமுறை இந்த ரெண்டு சமூகங்களும் ஒன்றித்து பயணிக்கின்ற காலம் நெருங்கி வந்திருக்கிறது என்பதை நான் அண்மை காலமாக அடிக்கடி வலியுறுத்தி வருகிறேன். ஆனால் பகிரங்க வெளியில் பேசுவதை சற்று நான் அடக்கி வாசித்துக் கொண்டிருந்தாலும் கூட என்னுடைய உள்ளுணர்வு இன்று பரவலாக தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பிராந்திய ரீதியான உள்ளார்ந்த முரண்பாடுகள் என்ற விஷயங்களை எல்லாம் அடிக்கடி தூக்கி பிடித்துக் கொண்டு ஏற்படுகின்ற இந்த பிரச்சனையில் நாங்கள் எங்களை அடிக்கடி இதிலிருந்து விடுபட்டு இதற்கப்பால் சிந்திக்கின்ற எங்கள் இரண்டு சமூகங்களையும் அடித்து நொறுக்கி நாசமாக்கி அதற்கு மேல் பயணிக்க நினைக்கின்ற மிக மோசமானோர் என்று தெரிகின்ற இந்த ஆட்சியாளர்களின் செயல்பாடுகளை பற்றி நாங்கள் ஒன்றாக சிந்திக்க வேண்டிய தருணம் வந்திருக்கிறது என்பதை மீண்டும் நான் இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன். இதைத்தான் விரக்தியோடு எங்களுடைய தவிசாளரும் இன்று காலையிலே ஒரு தன்னார்வ செயற்பாடாக அவர் பதிவு செய்தார். அதிலே பலமான விமர்சனங்களை வைத்தார். அதை நான் முழுமையாக உள்வாங்கி இருக்கிறேன். தந்தை செல்வாவுக்கு பிற்பாடு தமிழர் அரசியலில் உருவான வன்முறை அரசியல், அதே போல இன்று நண்பர் ஜெயபாலன் அவர்கள் சொன்ன எவ்வாறு உள்ளார்ந்த ரீதியாக உள்முரண்பாடுகளை தீர்த்துக் கொள்வதற்காக சகோதர படுகொலைகளை தமிழ் சமூகத்தின் ஆயுதக்குழுக்கள் செய்தனவோ, அதேபோல ஆன்மீக அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு உள்ளேயும் ஒரு சில முரண்பாடுகள் வன்முறையின் வெளிப்பாடுகளாக வந்தபோது அதை சாதாரண சலனம் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். அதை வகையாக இந்த பேரினவாதம் பயன்படுத்தி கொண்டது. இதே போலத்தான் இதே பேரினவாதம் தமிழர்களுக்கு இடையிலே இருந்த சகோதர படுகொலைகளை பயன்படுத்தி எப்படியெல்லாம் கோடாரி காம்புகளை பயன்படுத்தி போராட்டங்களை மழுங்கடித்தார்களோ, அதே போல இன்று முஸ்லிம் சமூகத்துக்குள்ளேயும் தடுமாற்றம் உருவெடுத்திருக்கிறது. இங்குதான் சில விஷயங்களை, அதிலும் குறிப்பாக பாராளுமன்றத்திலும் நான் சொன்ன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்ற விவகாரம் குறித்து இன்று கத்தோலிக்க சமூகம் யதார்த்தத்தை புரிந்திருக்கிறது. பேராயர் உட்பட அந்த சமூகம் மிக தெளிவாக இதன் பின்னால் இருக்கிற சூழ்ச்சி என்ன என்பதை பற்றி, அதனுடைய சூட்சுமங்களை பற்றி இன்று வெளிப்படையாக பேச தடைப்பட்டிருக்கிறது. இந்த ஆரூடத்துக்கு பின்னாலே எல்லாம் இருப்பது மிகப்பெரிய திட்டமிடல். அதை மிகச் சரியாக அழகாக அடையாளம் கண்டு ராஜன் ஹூல், பேராசிரியர் ராஜன் ஹூல் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்திலே. அந்த புத்தகம் மிக முக்கியமான ஒரு புத்தகம், அதை எல்லோரும் வாங்கி பார்க்க வேண்டும். அந்த புத்தகத்திலே தெளிவான பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எவ்வாறு நாட்டின் உளவுத்துறை, டீப் ஸ்டேட் அண்ட் தி ஈஸ்டர் சண்டே அட்டாக்ஸ் என்ற தலைப்பிலே அவர் அதை மிக தெளிவாக சொல்றார். டீப் ஸ்டேட் என்பது உளவுத்துறைக்கு பாவிக்கப்படுகின்ற இன்னும் ஒரு வசனம். எவ்வாறு மிக கச்சிதமாக சில விஷயங்கள் திரைமரவிலே அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றிய சந்தேகங்கள் மிக பலமாக எழுந்திருக்கிற சூழலிலேதான் புதிதாகவும் சில ஆர்வங்கள் சொல்லப்படுகின்றன. எனவே மிக விரைவிலே மீண்டும் ஒரு
கலகத்துக்கு வழிகோடுவதற்கு இன்று பொருளாதார சிக்கலிலும் இந்த மோசமான சுகாதார சூழலிலும் இந்த ஆட்சியாளர்கள் வேறு வழி தெரியாமல் மீண்டும் ஒரு முறை முஸ்லிம்களை வன்முறையாளராக காட்டி ஒரு நாடகம் அரங்கேற்றுவதற்கு தயாராகிறார்களோ என்ற ஒரு அச்சம் எல்லோரையும் ஆட்கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்தாக வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் நாளை நான் ஒரு சில எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கிறேன். ஆளுங்கட்சிக்கு இன்று சாமரம் வீசிக்கொண்டிருக்கின்ற எம்மவர்கள் உட்பட ஏனையவர்களையும் சேர்த்து எல்லோருமாக ஒன்றாக சேர்ந்து மிக அண்மைய காலத்திலே நாங்கள் சந்திக்க இருக்கின்ற எங்களுடைய பாரம்பரிய ரீதியான சட்டங்களும் எங்களுடைய திருமண விவகாரங்கள் எங்களுடைய தனியார் சட்டங்கள் இவற்றில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்களை பற்றி நாங்கள் எல்லோரும் உடன்பாடு கண்டிருக்கிறோம். ஆனால் அதனோடு சேர்த்து முழுமையாகவே இருக்கின்ற முழு அடிப்படையுமே இல்லாமல் செய்வதற்கான முயற்சியை அரங்கேற்றுவதற்கு மிக மோசமான அழுத்தத்தை தற்போதைய நீதி அமைச்சருக்கு மேல் செலுத்திக் கொண்டிருக்கின்ற தீவிரவாதிகளை நாங்கள் எப்படியாவது வென்றாக வேண்டும். அதற்கு நாங்கள் ஒன்றுபட வேண்டும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லாமல் எல்லோரையும் ஒன்றுபடுத்தி செயல்படுவதற்கான ஒரு அணியாக அவர்களுக்கு தலைமை தாங்கி நடத்துவதற்கு நான் தயாராகிக் கொண்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் இதற்கும் அப்பால் எங்களுடைய அரசியலமைப்பை மாற்றி தேர்தல் சட்டங்களை மாற்றி முழுமையாக சிறுபான்மை சமூகங்களின் பிரதிநிதித்துவங்களை காவு கொள்ளுகின்ற மிக மோசமான நடவடிக்கைகளுக்கு இன்றைய ஆட்சியாளர்கள் தயாராகி கொண்டு வருகிறார்கள் என்பதற்கான சைகைகள் மிக தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கின்ற சூழலில் இம்மவர்கள் இதை பற்றி மிக தெளிவான உணர்வோடு தாங்கள் சோரம் போய்விட்டோம் என்பதை பற்றிய எந்த விவஸ்தையும் இல்லாமல் இன்னும் இன்னும் நொண்டிச்சாக்கு சொல்லிக் கொண்டிருக்காமல் நண்பர் ஃபௌசர் சொன்னதைப் போல நண்பர் ஜெயபாலன் மேலோட்டமாக ஆரூடம் கூறியதைப் போல இன்னும் ஆயிரக்கணக்கான கட்சி அபிமானிகள் போராளிகள் ஆதங்கத்தோடு இன்று ஆத்திரத்தோடு இந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்ற விவகாரம் நிச்சயமாக இந்த சமூகத்தின் விருப்பத்துக்குரியது அல்ல என்பதை புரிந்து மறைந்து எங்களுடைய தலைவருக்கு செய்கின்ற மிகப்பெரிய அஞ்சலியாக எங்களுடைய போக்கிலே இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். ஆணித்தரமாக இந்த சமூகத்தின் அரசியலின் ஆன்மா முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற விஷயத்தை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு தவறுவிட்டிருக்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் திருத்தி பார்த்து பழைய தடயங்களை மீண்டும் நாடி செல்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதுவே தலைவரின் நினைவு நாளில் அவருக்கு செலுத்துகின்ற மாபெரிய அஞ்சலியாக இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். பாரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.